இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி, எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 16ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபகரத ஆண்டு 12வது மாதமான பங்குனியுடைய 2வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை குருவார வியாழக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளை வியாழக்கிழமைக்கென்று ஒரு தனி சிறப்பே இருக்குங்க. ஆமாங்க, நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவமியானது வருது. இருக்கிறதுலே இந்த அஷ்டமி நவமி இது போல திதிகள் ரொம்ப சிறப்பான நாட்கள். இது போல திதிகளில் நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். அது என்னன்னா, நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவதற்கு வழிபாடு செய்யணும். நம்மள பல பேர் வேண்டுதல் அப்படிங்கிறது வைத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறுவதற்கு எவ்வளவோ தடைகள் இருக்கும். ஆனால் இது போல நவமி நாளில் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணால் அந்த வேண்டுதல்லாம் நிறைவேறும். ஸோ நாளை நவமி நாளில் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ நாளைய இந்த முக்கியமான வியாழக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இதனெல்லாம் தொடர்ந்து நாளைய இந்த குருவார நாள் நவக்கிரகங்களுடைய கட்டம் அமைப்பு இந்த மாதிரி அமைய போகுது. ஸோ நவக்கிரகங்களுடைய கட்டம் இந்த மாதிரி அமையறதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்களானது கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கணிச்சிருக்காங்களோ அந்த பலனை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது தனுசு ராசிக்காரங்களில் அத்தனை பேருக்குமே பணிமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் நாளை நாள் வேண்டும். ஸோ பணியில் நாளை நாள் இதுவரைக்கும் தொந்தரவு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவங்க விலகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பணியில் நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அதில் பலன் கிடைக்கும். அதனால் பணியில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரங்களும் நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் அந்த பணியில் நாளை நாள் மாற்றம் செய்வது தொடர்பான எண்ணங்களோடு செயல்படுங்க. அதுதான் முழுக்க முழுக்க நாளை நாள் உங்களுக்கு நல்லது. அதே போல் நாளை நாள் உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் கிடைக்கிறதுனால பணி நிமித்தமான எந்த ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மெயினாக உங்களுக்கு நாளை நாள் எல்லா பிரச்சனையுமே விலகி தெளிவான மனநிலை இருக்கும். அந்த தெளிவான மனநிலை பிறக்கிறதுனால ஓரளவு நாளை நாள் நாள் முழுக்கவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. அதே போல் கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாகும். அந்த மாதிரி அலைச்சல் உண்டாகக்கூடிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ முக்கியமான விஷயத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலைச்சல் இருக்கும், அதுக்கு தகுந்தாற் போல் தயாராக போகுங்க. மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு நாளை நாள் பிரச்சனை கிருச்சனைலாம் கிடையாது. அதே போல் நாளை நாள் நீங்கள் எங்கு போனாலும் அந்த இடத்துல எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைத்துரும். அந்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மேக்சிமம் நாளை நாள் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும். குழந்தைகளோடு நாளை நாள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க. நாளை நாள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரும்போது குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்துக்க முடியும். உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங் ஆகும். அதே போல் குழந்தைகள் வழியில் அலைச்சல் உண்டாகுமான்னு கேட்டிங்கன்னா அலைச்சல் இருக்கும். அலைச்சலை விட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் போது தான் அவங்கள பற்றி நிறைய புரிஞ்சு கொள்ள முடியும். மெயினாக நாளை நாள் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்ப நீங்கும். அந்த மாதிரி குழப்ப நீங்கி மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவோடு நாளை நாள் பாடங்களில் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க. அதே போல் சேமிப்பது பற்றிய சிந்தனை நாளை நாள் வேண்டும். நாளை நாள் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும்போது பணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. அதனால் பணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேமிக்கிறதுக்கு நாளை நாள் முயற்சி பண்ணும். பணிகளில் நிறைவு பெறுவதில் அலைச்சல் இருக்கும். அப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய எல்லா வேலையும் உங்களுக்கு சுமூகமாக முடியும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாசிட்டிவான இன்ப நிறைந்த நாள் என்று அடித்து சொல்லலாம். நாளைய இந்த நின்ப நிறைந்த நாளில், அதாவது சந்தோஷமாக மகிழ்ச்சி நிறைந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 4. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு. சாம்பல் நிற ஆடை அணிந்து கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும்.
உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதாங்க நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தினசரி ராசி பலன். ஸோ தனுசு ராசி தொடர்ந்து இப்போ மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிகளுக்கு நாளைய வியாழக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாளை நாள் நீங்களும் நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ராசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். உங்கள் கவலைகள் எல்லாமே நாளை நாள் ஒட்டுமொத்தமாக குறையும். அடுத்ததாக ரிஷபராசி. உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும். வியாபார தொடர்பான புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும். மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கணும். மனதில் புதுவிதமான எண்ணம் உண்டாகும். சமூக பணிகளில் புதுவிதமான சூழல் அமையும். விவேகத்தோடு நாளை நாள் செயல்படுங்க, வெற்றி உங்களுக்கு. அடுத்ததாக மிதுன ராசி. சூழ்நிலைகளை அறிந்து எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்கொள்ளும். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் சுறுசுறுப்போடு செய்து முடிக்கணும். சேமிப்பது தொடர்பான சிந்தனையோடு இருக்கணும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். திறமைக்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கும். தாமதமும் உங்களுக்கு சரியாகும். அடுத்ததாக கடகராசி. உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். உற்பத்தி தொடர்பான துறையில் நாளை நாள் நல்ல ஒரு அமோகமான பலன் கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும். வழக்கு தொடர்பான பணிகளில் இழுப்பறியான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் பிரதிநிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கு. அடுத்ததாக சிம்மராசி. உலகியல் வாழ்க்கை பற்றி புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க. புதுவிதமான திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான எண்ணம் மேம்படும். மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும். கவலைகள் மீதான ஆர்வம் நாளை நாள் குறைத்துக்கணும். ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படணும். அடுத்ததாக கன்னிராசி. மனை மற்றும் வீடு தொடர்பான செயல்பாடுகள் ஆர்வத்தோடு இருக்கணும். வியாபார நிமித்தமாக எதிர்பார்த்த சில உதவி சாதகமாக அமையும். பொருளாதார சார்ந்த நெருக்கடி குறையும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழ்நிலை உண்டாகும். நாளை நாள் பாசத்தோடு இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக துளாராசி. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பதித்து செயல்படணும். முயற்சிக்குண்டான பாராட்டு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். சாதுரியமான சில செயல்கள் மூலம் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள முடியும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை மேம்படும். எழுத்து சார்ந்த துறையில் சிறு சிறு குழப்பம் ஏற்படும். நாளை நாள் குழப்பம் இருந்தாலும் வெற்றி நிறந்த நாள் தான். அடுத்ததாக விருச்சகராசி. உத்தியோக பணிகளில் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும். செல்லப்பிராணிகளோட கவனத்தோடு இருக்கணும். இடமாற்ற சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். ரகசியமான செயல்பாடுகள் மூலம் லாபம் வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசி. உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த உடைகளை வாங்கி மகிழ்லா. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும். மக்கள் தகவல் தொடர்பு துறையில் அனுசரித்து செல்லும். அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நாளை நாள் உயர்வு நிறைந்த நாளாக மாறும். அடுத்ததாக கும்பராசி. கால்நடை சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்தோடு இருக்கணும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு சாதகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறையும். அக்கம்பக்கம் இருப்பவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க. திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இணையம் தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்பு அமையும். மொத்தத்தில் ஊக்கம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக மீனராசி. தனம் தொடர்பான நெருக்கடி குறையும். உடன் பிறந்தவர்கள் வெளியில் அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும். மனதில் எதிர்கால சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றம் உண்டாகும். மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் பயணங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அவ்வளோதாங்க, ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளைய இந்த வியாழக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கு. கூறப்பட்டதை ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் ராசி கட்டத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டும் அவங்களும் பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்க நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு சுவாரஸ்யமா புதிய அப்டேட்டான தகவல்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.